பெயரை கெடுக்க ஒருவன் குடும்பம் செழிக்க சுமை தாங்கி போல ஒருத்தி பின்னவளை ரசிப்பவன் ஒருவன் பின்னவளை வெறுப்பவன் ஒருவன் பின்னவளை கிள வைத்து அதை கண்டு சிரிப்பான் சாவித்ரி என்கிற சபாபதி. நிர்வாகம் செய்து வந்த வெள்ளைக்கார துரையிடம் நண்பர்களால் கே.ஆர்.கே என செல்லமாக அழைக்கப்பட்டு வந்த கும்பகோணம் ரங்கராஜ கோதண்டராமன் திவானாக பணியாற்றி வந்தார். பல சந்தர்ப்பங்களில் அவருடைய நிர்வாக திறமையை பாராட்டிய துரை கே.ஆர்.கே தனது குடும்ப நண்பராகவே பாவித்து வந்தார். 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க பெற்றதும் தாயகம் திரும்ப தயாரான துரை சுமார் 50 கிரவுண்ட் நிலத்தின் நடுவே தான் வசித்து வந்த பங்களாவையும் இதர சொத்துக்களையும் கே.ஆர்.கே.வுக்கே அன்பு பரிசாக வழங்கினார். காலம் செல்ல செல்ல அந்த சொத்துக்கள் பல கோடிகளாக வளர்ச்சி அடைந்தது. கே.ஆர்.கே. தனது பேரன் ரங்கராஜனுக்கு அலாதி செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார். அவன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை, பள்ளிக்கூடமே அவன் வீட்டிற்கு வந்தது. ஆம், ஆசிரியரே அவன் வீட்டிற்கு பாடம் நடத்த வந்தார். இம்மாதிரியான நிகழ்வுகள் பிற்காலத்தில் கே.ஆர்.கே.வின் பரம்பரை சோம்பேறிகளின் மடமாவதற்கு காரணமானது. உழைப்பு என்பதே கசப்பான சொல்லாக கருதப்பட்டது. அதற்கேற்ப கோடி கோடியாக அந்த குடும்பத்தில் வருமானம் கொட்டத் தொடங்கியது. மாதம் முதல் தேதியானால் ஒவ்வொரு குடும்பமும் பற்றாக்குறையை பற்றி கவலை கொள்ள, கே.ஆர்.கே.யின் குடும்பம் மட்டும் எப்படி செலவு செய்வோம் என்பதே தெரியாமல் ஊதாரித்தனத்தில் ஆழ்ந்தது. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் நமாமி விக்னேஸ்வரர் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஏங்க நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நாரத்திய கல்ல ஒத்துக்கிட்டதா? அது இல்லங்க, சுவாமி ரூமுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி அரை டிராயரோட வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன். சரஸ்வதி, மனசுலதான் கல்மிஷம் இருக்க கூடாது. இந்த டிரெஸ்ல இல்லம்மா.
இந்த ராம்ஸ்க்கு மனசும் சுத்தம், டிரஸ்ஸும் சுத்தம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு அப்பா அம்மா அழகா பேர் வச்சிருக்காங்க, அத ராம்ஸ்னு சுருக்கிக்கிட்டு என்னங்க ஸ்டைல் வேண்டியிருக்கு? என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? இந்த ராம்ஸ் எப்படிப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தவன் உனக்கு தெரியாதா? கேஆர்கே ஃபேமிலில வெளியே கேட்டுப்பா, ஊரே மெச்சம். ஐயோ நல்லா மெச்சிக்கிறாங்க. கேஆர்கேனா கூறுகெட்ட குடும்பம்னு ஊர்ல எல்லாரும் சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க சொல்றது 100% கரெக்ட். என்னடே கரெக்ட்? நாளைக்கு மறுநாள் விடிஞ்சா தீபாவளி. தீபாவளினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? புது டிரெஸ் போட்டுக்கிட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. அதானுங்க வழக்கம். நீங்க குடும்பத்தோட கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. நான் வரலன்னா என்ன விடுறீங்களா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நாங்க புடுங்கிக்கலாம் போல இருக்குங்க. சரஸ்வதி, வாழ்க்கைனா என்ஜாய் பண்ணணும், வெள்ளக்காரனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் புரியலன்னா டிவிய பாரு, ஸ்டார் மூவிஸ், ஸ்டார் பிளஸ், ஸ்டார் வேர்ல்டு, எச்பிஓ, அப்படி ஏகப்பட்ட சேனல் இருக்கு. இதெல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, எங்க அப்பா போய் பாரு. பவர் கட் ஆனதை கூட மைண்ட் பண்ணாம லேப்டாப்ல நெட்ட கனெக்ட் பண்ணி அழகான பேரை ரங்கேஷ் மாத்தி வச்சுட்டு அரட்ராயர போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோ உங்க புத்தியும் தாறுமாறா போயிடுச்சு. இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கிட்டு பேக் பண்ற வேலையை மட்டும் பாருங்க சொன்னேன். மட்டும்தான் அது இல்லக்கா, இந்த ஊட்ட பத்தி ஏறையில சொல்றதெல்லாம் மெய்யாக்கா? கூறுகட்ட குடும்பம் சொல்றாங்களா? சரி, ரூம்ல போட்டதெல்லாம் போட்டபடி இருக்கு. கொடைக்கானலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஒழுங்கா பாத்து பேக் பண்ணு. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். சரிங்க மாமி. கோயில் வரைக்கும் போறதான் போறீங்க, அப்படியே கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு போற பயணம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிட்டு வந்துருங்க. என்ன அலமேலு, நீ கூட்டிட்டு வந்தவளுக்கு உன்னை விட வாய்ப்பு பெருசா இருக்கு. நான் வந்து பேசுறேன், வழியை விடு. உன் புதிய காட்ட ஆரம்பிச்சுல. தேவையில்லாத விஷயத்துல நம்ம மூக்கு நுழைய கூடாது. நிறைய வீட்டுல ஏன் தெரியுமா வேலைக்கு ஆள வைக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி அவங்க சொந்த விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதுனாலதான் வைக்க மாட்டேன்றாங்க. அது சரி, நம்ம என்ன மிஷினாக்கா சைலண்டா வேலையை மட்டும் பாத்துக்கிறதுக்கு? அப்படி இப்படின்னு நாலு விஷயத்த தெரிஞ்சிட்டா தானே பாக்குறவல்ல சுவாரஸ் இருக்கும். அப்படிப்பட்டவள நீ ஆத்தி, தெரியாம நான் உன்னை இங்க கொண்டாந்துட்டேன். வர்மா, ஒரு நாள் வேலைக்காரியா வந்துட்டு 9 வருஷமா இங்க இருக்கிற எனக்கும் என் வேலைக்கும் ஆப்பு வச்சிடாதம்மா. வாய மூடிக்கிட, வா வேலை பாக்க. அதான் கேட்டேன்.
இங்கெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல் போய் தீபாவளி கொண்டாட போறாங்களாம். அதான் வீட்டுல இருக்கிறதுலாம் பாதி கைசி கட்டி நிக்கிறாங்க. சரி சரி, நீ வா, நம்ம வேலையை பாக்கலாம். வா மாமே. மாமி, மாமி வரே வரே. ஹே மாமி, என்ன அலமேல் இப்படி பண்ணிட்ட? நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியிருக்கு, காலையில சீக்கிரமான சொன்னேல. நீங்க ஆத்த மட்டுமா சொன்னீங்க, வீட்டை சுத்த பத்தமா தொடச்சு மொழுனா அதுக்கு ஒரு ஆள் கூட்டுவா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, அதுக்காக இவ்வளவு நேரமா? நீங்க சாதாரணமா கேட்டுடுங்க மாமி. எங்க ஏரியாக்குள்ள வந்து ஒரு எட்டு எட்டி பார்த்தாதான் எல்லாரும் எம்புட்டு பசியாகிறாங்கன்னு தெரியும். என்னது, பசியா இருக்காங்களா? ஆமா மாமி, எல்லாரும் பசியாகிறாங்க. நாளைக்கு தீபாவளி இல்ல? அதான். அட ஆண்டவா, நீ எல்லாம் இங்கிலீஷ் பேசலன்னு யாரு அழறாங்க? அது பசி இல்ல, பிசி. ஐயோ மாமி, நான் என்னத்த மாமி கண்ட? உங்களை மாதிரி ஊஸ்கூலுக்கு ஸ்கூல் போயிருந்தா நாலு வார்த்தை படிச்சிருப்பேன். போதும் அலமேலு, போதும். உன்னை பேச விட்டா இனி பூரா இங்கேயே நின்னு பேசிக்கிட்டே இருப்பேன். சரியா சொன்னீங்க மாமி, அக்கா வாய திறந்தா மூடுறதே அம்பட்டு லேசப்பட்ட காரியம் இல்ல. இவள என்ன இன்னைக்கு எட்டு ஒன்பது வருஷமா பாத்துட்டு இருக்கேனே. ஆமா, உன் பேர் என்ன? கோமதி மாமி. அப்படியே கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு போற பயணம் நல்லபடியா அமையணும்னு வேண்டிட்டு வந்துருங்க. என்ன அலமேலு, நீ கூட்டிட்டு வந்தவளுக்கு உன்னை விட வாய் பெருசா இருக்கு. நான் வந்து பேசுறேன், வழிய விடு. போதும். நான் நினைச்சா அது நடக்கணும். பின் வாங்குற பழக்கம் எனக்கு மட்டும் இல்லடா. இந்த ராம்ஸோட கேஆர்கே ஃபேமிலி டெக் கிடையாது. அது ஒரு ஏன் இதே கொடைக்கானலுக்கு எங்க மேரேஜ் முடிஞ்சதும் அனிமூனுக்கு போலான்னு கிளம்பணும். அன்னைக்குன்னு பார்த்து என் வீட்டுக்காரி உடம்பு சரியெல்லாம் போச்சு, நான் கவலையே பண்ணலையே. பிளான் பண்ணபடி நான் தனி அனிமூனுக்கு போயிட்டு வந்தா பாத்துக்க. யாருக்கா இது? என்னவோ கூறுகடத்தனமா பேசிட்டு இருக்காரு. பேரு ஸ்ரீராமச்சந்திரன். அத அப்படியே சுருக்கி அப்படின்னு வச்சுனுக்கிறாரு. இந்த வீட்டோட மூத்த புள்ள மாமிய பார்த்தால அவங்களோட புருஷன். யூ ஆர் அப்சல்யூட்லி ராங் கணேசா. நல்லா கேட்டுக்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வீட்டுக்காரி கிட்ட தொத்து போலாம், தப்பே இல்ல. விட்டு கொடுத்தவன் யாரும் கட்டு போனதா சரித்திரமே கிடையாது. உன் வீட்டுக்காரி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தன் போவேன். என்ன கட்டு போயிருச்சுப்பா? சந்தோஷம் கணேசா, கொடைக்கால மீட் பண்ணுவோம். யாருது? நம்ம முடுக்க புதுசா வேலைக்கு வந்துக்கிறேன். பேரு கோமதி. ஒன் டே மேட்ச். மேடத்தை பாத்துட்டீங்களா? ஆச்சுங்க சார். ஓகே, இங்க பாரு கோமதி, நாங்கெல்லாம் ராயல் ஃபேமிலி. பெரும்பாலும் வேலைக்காரங்கிட்ட நாங்க பேசவே மாட்டோம். வேலையில சுத்தபத்தம் இல்லாட்டி ஒரே ஒரு வேர்டு, கெட் அவுட், அவ்வளவுதான். நானும் அப்படித்தான். வேலை பிடிக்கலன்னா ரெண்டே வார்த்தை, நீங்களாச்சு உங்க வேலையாச்சு, அவ்வளவுதான். சார் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ மனசுல ஒண்ணு வச்சுக்காம பட் 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 பேசிடுவா. ஆனா வெகுலி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், போய் வேலை பாருங்க. சரிங்க சார், போங்க. ஆனந்தகுமார் நமஸ்காரம், நல்லா இருக்கியா? ஏண்டி வாய வச்சு சும்மா வேற மாட்டியா நீ? ஏட்டிக்கு போட்டி அவரண்ட போய் பேசினுக்கிற, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பின்ன என்னக்கா, ராயல் ஃபேமிலியாமே, இது மாதிரி எத்தனை ஃபேமிலி பாத்திருப்போம். கஞ்சோ கூட குடிச்சாலும் நாம அன்னைக்கு அன்னைக்கு புதுசா செஞ்சு குடிப்போம். இவங்க எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவாங்களாமே. இந்த டிக்கெட்டை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது?
எனக்கு என்னென்னமோ தோணுதுங்க. என்னென்னமோ எனக்கு 20 உனக்கு 18 நினைப்பு. நீ வேற இதுவாவது பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாவை பாக்கணும். நீ இப்பதான் ஏதோ புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி இந்த வீட்டுல அடிக்கிற லூட்டிய பாக்கணுமே. நீ என்னங்க இன்னைக்கு சாங்கோட சவுண்டு ரொம்ப தூக்கலா இருக்கு. பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குங்க? எங்கயாவது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா? ஹசடு ஹசடு டூ இட் பாட போறேன்டி. டூ இட்டா? லோன்லி பிளேஸ்ல நல்ல மிஸ்டேக் நடுவுல ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி. என்னது ஏங்க, நமக்கு செப்பரேட்டா சீட் அலாட் ஆயிடுச்சா? முன் வைக்கிற கால பின் வைக்கிற பழக்கம் எனக்கு மட்டும் இல்லடி. இந்த ரங்கேஷுடைய கேஆர்கே குடும்பத்துல யாருக்குமே இல்லங்கிறது உனக்கு தெரியாதா? இந்த டிக்கெட்டை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்னென்னமோ தோணுதுங்க. என்னென்னமோ எனக்கு 20 உனக்கு 18 நினைப்பு. ஒட்டலமேல வை லேட் இது இஸ்தின் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இது யாரு? இது கோமதி மாமா. நோ 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 மாமா, கால் மீ அங்கிள். அங்கிள், திஸ் இஸ் கோமதி. வேலைக்கு வந்து. ஓ, வேலைக்கு வந்திருக்காளா? இவ்வளவு பக்கத்துல வச்சு பாக்குறப்ப அழுகி போற பலாப்பழத்துக்கு பக்கத்துல பிரஷா பப்பாளி பழம் மாதிரி பிரைட்டா இருக்கு. தேங்க் யூ தாத்தா, தேங்க் யூ. நோ 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 தாத்தா, ஜஸ்ட் 77 ஒன்லி. கால் மீ ரங்கேஷ். ஹாய் டாடி. ஹாய், கமிங். அடுத்த ஆள் ஆஜராயிச்சு பாரு. வாட் ஐஸ் வெளியில கிளம்பிட்ட போல இருக்கு. எஸ் டாடி. டாடி, இன்னைக்கு எனக்கு பவர் வராதுன்னு தோணுது. சோ லேப்ஸ்ல நெட்டை கனெக்ட் பண்ணி உங்க ரூம்ல வச்சிட்டேன். நீங்க படம் பாக்குறதா இருந்தா உங்க ரூம்லயே பாத்துக்கலாம். வெரி குட், தேங்க் யூ பேபி. கரண்ட் வராம படா படுது பேபி. அக்கா, யாருக்கா இது? ஆஸ்திக்கு ஒரு ராம்ஸ், ஆசைக்கு ஒரு ஐஸ். ஐஸா? அதாண்டி ஐஸ்வர்யாவை சுருக்கி ஐஸ். பெரியவர் பொண்ணா? பாக்க வடநாட்டுக்கார மாதிரியே இருக்கு. பத்தல குட்டுக்காரிடி, சுத்த பட்டிக்காடு. அதான் சொல்லுவாங்களே கல்ச்சரோ பல்ச்சரோ சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வேஷம் கட்டி நிக்குது. டாடி, மம்மி, எனக்கு லேடிஸ் கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துறேன். என்ன பாய், சாதாரணமா லேடிஸ் கிளப்ல வெட்டி மீட்டிங் தான் போட்டுட்டு இருப்பாங்க, இப்ப என்னமோ ப்ரோக்ராம் பண்ண போறாங்கன்னு சொல்ற. மம்மி, எங்க லேடிஸ் கிளப் மூலமா கிளீன் இந்தியா ஸ்கீமா போட் கிளப் ரோட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. என்னம்மா சொல்ற, ஆல்ரெடி அந்த இடம் சுத்தமா தான் இருக்கு, அங்க நீங்க என்ன சுத்தம் பண்ண போறீங்க? அதான் டாடி, எங்க மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் அவங்க அவங்க வீட்ல இருந்து குப்பையை கொண்டு வர சொல்லிட்டு அத அங்க கொட்டிட்டு நாங்களே அத க்ளீன் பண்ணிடுவோம். புரிஞ்சிருச்சு, பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிக்க போறீங்க அப்படிதானே? என்னங்க கிண்டல் பண்றீங்களா?
லேடிஸ் கிளப் நடத்துறதுன்னா விளையாட்டு சமாச்சாரம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இயர்லி ஒன்ஸ் இப்படி ஸ்டண்ட் அடிச்சா தான் டொனேஷனும் கலெக்ட் ஆகும், கிளப்பும் நான் ஸ்டாப்பா நடக்கும். சாரி ஓகே நான் கிளம்புறேன் பாய். ஐஸ் கொஞ்சம் இரு இங்க வா. என்ன மம்மி நில்லுன்னு சொல்றல? மம்மி எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மேக்கப் போடும்போது ப்ராப்பரா பண்ணணும்னு. பாருங்க ஃபேஸ்ல அங்கங்க பிளாக் டச் ஆயிருக்கு. பேபி அது வேற ஒண்ணு இல்லடி, மாப்பிளையோட டச்சா இருக்கும். டாடி ஏய் மம்மி கிரீஷ் கிரீஷ் சரியான விவசாய கிட்ட குடும்பமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள விவகாரத்துல எல்லாம் மூக்கு நுழைச்சு பாக்குது. அடச்சி இதா ஜஸ்ட் ஓபனிங். இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.